الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود وورد عن الخبر عن سيد البشر إذا سلمت رمضان سلمت السنة وإذا سلمت الجمعة سلمت الأيام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அருளை கொண்டு புனிதமான ரமலானை நாம் அடைந்து ரஹ்மத்தான பத்தையும் மஃபிரத்தான பத்தையும் கடந்து நரக விடுதலை அடையக்கூடிய இறுதிப்பத்தை நம்மை அடைய செய்திருக்கின்றான். அதை முழுமையாக அடைய செய்வானாக. 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்வின் நபித்துவச்சாரம் எப்படி ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய உரையிலே இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றதோ அதுபோன்று ரமலானினுடைய ஒட்டுமொத்த சாரமும் ரமலானின் இறுதிப்பத்திலேதான் இருக்கின்றது. அடுத்த ரமலான் வரை நமதுடைய வாழ்வின் ராஜபாட்டையை அழகாக்கக்கூடியது இந்த ரமலான். இந்த ரமலானை நமக்கு அழகாக்கக்கூடியது இந்த இறுதிப்பத்து என்று ஆன்றோர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள் என்றால், இந்த இறுதிப்பத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலையை கேட்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த இறுதிப்பத்தில் அதை அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்றால், படைப்பினங்களின் தொடர்புகளை துண்டித்துவிட்டு படைத்தவனை மாத்திரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஏத்திகாஃபிலே அவர்கள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார்கள். படைப்பினங்கள் அனைத்தையும் விட்டு தவிர்ந்து அல்லாஹ்வை மாத்திரமே சார்ந்து இருக்கக்கூடியதுதான் ஏத்திகாஃப் என்ற நிலை. எனவே அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். ஏத்திகாஃபில் ஏற்க இயலாதவர்களும் கூட பள்ளிக்குள் நுழையும் பொழுதாவது ஏத்திகாஃபினுடைய நீயத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சொற்ப நேரமும் கூட நஃபிலான ஏத்திகாஃப் என்ற அமலில் அது சேர்ந்துவிடும். எனவே படைத்தவனை சார்ந்து இருக்க வேண்டும், அவனை மாத்திரமே நாம் பயந்து அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பின்பு அவர்கள் விடவே இல்லாத ஒரு அமல் இந்த ஏத்திகாஃபுடைய அமலாக இருக்கின்றது. எனவே முடியாதவர்கள் குறைந்தபட்சம் மஸ்ஜிதிற்குள் நுழையும் பொழுது நவைத்துல் இஃத்திகாஃபல் இல்லாஹி தஆலா, நான் அல்லாஹ்விற்காக நான் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் இஃத்திகாஃபுடைய நீயத்துடன் உள்ளே நுழைகின்றேன் என்ற நீயத்துடன் நீங்கள் உள்ளே வாருங்கள். நஃபிலான அந்த சொற்ப நேரத்திலுடைய இஃத்திகாஃபுடைய நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த இஃத்திகாஃபிலையும் நாம் ஐக்கியப்பட்டதாக நாம் ஆகிவிடுவோம். நரகத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாரும் நம்முடைய அமல்களை கொண்டு நம்முடைய தரத்திற்கேற்ப சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நரகத்தை விட்டு கடந்துதான் வர வேண்டும். நாம் அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நரகத்தில்
நாம் செய்யக்கூடிய பிழைகளுக்கும் தவறுகளுக்கும் மாணவர்களுக்கும் நல்லது செய்தாலும் கூட உள்நோக்கத்துடன் செய்யக்கூடியவர்களும் தவறு செய்பவர்களே. எனவே நல்லதை செய்யும் பொழுதும் அல்லாஹ்வின் ஒரு முகத்திற்காகவே செய்ய வேண்டும். எனவே அந்த நரகத்தை பயந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுக்க செய்த அதிகமான பிரார்த்தனைகளில் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்றுதான் நமக்கு கற்றுத்தந்தார்கள். காபாவின் சுற்றிலேயும் கூட அந்த துவாவைத்தான் நமக்கு ஓத சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள். பெருமானார் சபையிலே ஒரு மிகப்பெரும் சப்தம் கேட்டது. சஹாபிகள், யா ரசூலல்லாஹ், இது என்ன சப்தம் என்று கேட்டார்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து அதனுடைய மேல் தளத்திலிருந்து ஒரு கல் கீழ் நோக்கி சென்று இன்றுதான் அது கீழே போய் சென்றடைகின்றது என்று சொன்னார்கள் என்றால், எவ்வளவு காலமாக அந்த கல் கீழே நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது, அதன் ஆழம் என்ன, அகலம் என்ன என்பதை நரகத்தை பற்றி பயந்தவர்கள் அதை விட்டும் பாதுகாப்பு தேடாமல் இருக்க மாட்டார்கள். எனவே நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவது எப்படி, எந்த செயலின் மூலமாக? சொர்க்கத்தை நாம் அடையலாம், நம்முடைய அந்தஸ்துக்கேற்ப நமக்கு சொர்க்கத்தின் அந்தஸ்து கிடைக்கும். நரகத்தில் நுழையாமல், நரகத்தை விட்டு முற்றிலுமாக தவிர்ந்து ஹதீஸ்களில் நுழைந்து தேடி அலைந்து இமாம்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இத்தக்கில் நார ஒலவு பிஷுக்கு தமர், ஒரு பேரித்தம் வளத்தினுடைய ஒரு துண்டை தர்மம் கொடுத்தாவது நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெறுங்கள். ஆக நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவது, அமல் செய்வது நீங்கள் சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தை அடையலாம், நரகத்துக்கு போயிட்டு தான் வரணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் தர்மத்தின் செயலின் மூலமாகத்தான் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெற முடியும் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லிக் காட்டியிருக்கின்றார். சதக்காவை பற்றியும் ஜகாத்தை பற்றியும் நாம் பேசியிருக்கோம் என்றாலும், இந்த நரக விடுதலை அடையக்கூடிய இந்த ஜும்மாவிலே, அதுவும் ரமலானினுடைய இறுதி ஜும்மாவாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவிலே, நாம் இன்று இருக்கக்கூடிய நாட்களை சிறப்பானதாகவும், இதை விடவும் நம்மால் நம்மை கடந்து சென்ற நாட்களை விடவும் சிறந்ததாகவும் நாம் ஆக்க வேண்டும். நரக விடுதலையை அடைந்து வேண்டும். நம்மையும் மாத்திரம் அல்ல, நம் குடும்பத்தார்களும் நரக விடுதலை அடைய வேண்டும். எனவே சதக்காவை முடிந்த அளவிற்கு சதக்காவும் தானமும் செய்ய வேண்டும். மார்க்கத்திலே எல்லா அமல்களிலுமே சலுகைகள் உண்டு. நீங்கள் ஒளி செய்ய முடியவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளலாம். நின்று தொழ முடியாதவர்கள், நின்று தொழுதால் நோய் கூடிவிடும் என்றவர்கள் அமர்ந்து தொழலாம். அமர்ந்தும் தொழ முடியாதவர்கள் படுத்தும் தொழலாம். அதே போன்று ஹஜ்ஜிலே தலைமுடியை குறிப்பிட்ட நாளுக்குள் அவர்கள் தலைமுடி களையக்கூடாது, ஆனால் பேன் முடித்து நோய் பிடித்து சிறகு பிடித்து விட்டது என்றால் அங்கேயும் சலுகை உண்டு. நீங்கள் தாராளமாக முடி களைந்து அதற்கு குற்றப்பரிகாரம் செய்து கொள்ளலாம். நோன்பு பிடிக்க முடியாவிட்டால் அதற்கான ஃபிதியா. ஆக எல்லா கடமைகளிலுமே சலுகைகள் உண்டு. அந்த சலுகைகளும் என்னவென்றால் சதக்கா தான். அப்ப நம்முடைய பரலான விஷயங்களின் குற்றங்களுக்கு பரிகாரமாக சதக்கா கொடுக்க வேண்டும், ஃபிதியா கொடுக்க வேண்டும், ஆடு கொடுக்க வேண்டும். இப்படி சதக்கா தான் நம்முடைய கடமைகளின் தவறுகளுக்கு பரிகாரமாக அமைகின்றது. ஆனால் பரிகாரம் இல்லாத ஒரு கடமை ஒன்று இருக்கின்றது. ஹஜ்ஜிலே பரிகாரம் பண்ணலாம், நோன்பிலே பரிகாரம் பண்ணலாம், கலிமாவிலே கத்திய வச்சுக்கிட்டு குஃப்ரான வார்த்தையை சொல்லு என்றால் சொல்லலாம், சலுகை இருக்கிறது நிர்பந்தத்தின் காரணம் என்று. ஆனால் பரிகாரமே இல்லாத ஒரு கடமை என்ன? அதுதான் ஜகாத். எந்த சலுகையும் கிடையாது. நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, பயணப்பட்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும்
மற்ற கடமைகளிலிருந்து பரிகாரங்களுக்குத்தான் சதக்காவே தவிர ஜகாத்துக்கு பரிகாரமாக வேற ஒரு பரிகாரம் கிடையாது. அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எனவே பரிகாரம் இல்லாத, சலுகை இல்லாத ஒரு கடமை. எனவே அது கடமை இல்லாதவர்களும் கூட சதக்காவின் மூலமாக நரக நெருப்பிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சதக்காவை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ரீஹல் முர்சல், சுழற்சி அடிக்கக்கூடிய காற்றை போல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா செய்திருக்கின்றார்கள், தான தர்மம் வாரி வழங்கி இருக்கின்றார். ஹாத்திம் தாய் என்று ஒரு பெரும் கொடை வள்ளல் இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்பே அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்திலும் பேசப்பட்டது. அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்திருக்கின்றார்கள். இஸ்லாத்தினுடைய நற்குணங்கள் அவரிடம் இருந்திருக்கின்றது என்று பிணை கைதியாக பிடிக்கப்பட்டிருந்த அவருடைய மகள் சஃபானாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விடுதலை செய்து அன்பளிப்பும் கொடுத்து அனுப்பினார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதற்கு பின்பு அவருடைய கொடையை பற்றி பெருமையாக சொல்வார்கள், கடுமையான கடும் பஞ்சத்தில் யாருக்கும் எதுவும் இல்லை, ஹாத்திம் தாயிட்டையும் ஒன்றும் இல்லை. அவர் வாகனிப்பதற்கு ஒரே ஒரு ஒட்டகம் இருந்தது. ஒரு ஏழை தாய் தன்னுடைய குழந்தையுடன் பசியாக இருக்கின்றது என்று வந்து கேட்ட பொழுது தன்னிடமும் ஒன்றும் இல்லாத அந்த சூழ்நிலையில் பஞ்சகாலம் தான் வாகனிக்க வைத்திருந்த அந்த ஒட்டகத்தை அறுத்து அவரே சமைத்தார். சமையல் வாசம் தெரிந்தவுடன் ஊர் மக்கள் எல்லாம் வந்தார்கள். அனைவரும் புசித்தார்கள். ஹாத்திம் தாய் வாயிலே ஒரு துண்டு இறைச்சி கூட அவர் உண்ணவில்லை. அந்த அளவிற்கு மக்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்டவர். யூதன் ஒருவன் சஹாபிகளிடம் கூறினார், உங்களுடைய நபி தான தர்மம் செய்வதில் சிறந்தவர் என்று கூறுகின்றார்களே. ஹாத்திம் தாய் தன்னுடைய வீட்டிலே ஏழு வாசல் வைத்திருப்பார். ஒரு வாசலில் வந்து வழியாக கேட்ட யாசகன் மறு வாசல் வழியாக வந்து கேட்டாலும் ஹாத்திம் தாய் கொடுப்பார். இப்படி ஏழு வாசல் வழியாகவும் அதே யாசகன் கேட்டாலும் கூட ஹாத்திம் தாய் முகம் சுளிக்க மாட்டார், கொடுப்பார் என்று கூறினார். அப்பொழுது சஹாபி கூறினார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு வாசலில் வழியாக வந்து கேட்டால் மறு வாசல் வழியாக வந்து கேட்பதற்கு தேவையில்லாத அளவிற்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அவனுடைய தேவையை அனைத்தையும் நிறைவு செய்ததை பார்க்கின்றோம். ஒரு காட்டரபி பெருமானாரிடம் வந்து ஒரு ஆடு வேண்டும் என்று கேட்டார்கள். இதோ கண்ணுக்கு நெட்டிய தூரம் இருக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையை ஓட்டிச் செல் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர் ஈமான் கொண்டவர் அல்ல. அவர் தன்னுடைய கிராமத்திற்கு சென்று வறுமையை பற்றி பயப்படாதவர் ஒருவர் இருக்கின்றார்கள் என்றால் அது நபியாகத்தான் இருக்கும். எனவே வாருங்கள் என்று தன்னுடைய கிராமத்தில் 300 சொச்ச பேர்களை அழைத்து வந்து இஸ்லாத்தை தழுவினார் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்மம் அவ்வாறு உயர்ந்திருந்தது, சிறந்து இருந்தது என்பதை பார்க்கின்றோம். அப்துல்லாஹி பின் ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். நோய் விசாரிக்க யாருமே வரவில்லை. ஏன் நோய் விசாரிக்க யாரும் வரவில்லை என்று தன்னுடைய உதவியாளரிடம் கேட்டபொழுது, எல்லாரும் உங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்காங்க, அதனால்தான் யாரும் வரவில்லை என்றவுடன் அவர்கள் சொன்னார்கள், தண்டோரா பாடுங்கள், என்னுடைய கடனை பூராக நான் ரத்து செய்து விட்டேன். ஒரு நபியினுடைய சுன்னத்து நோயை விசாரிப்பது, அந்த சுன்னத்தை இழப்பதற்கு என்னுடைய கடன் தடனாக இருக்கக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. எனவே தண்டோரா போட்டு கடனை அனைத்தையும் நான் ரத்து செய்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்றார்கள். அவ்வாறே நடந்தது. அதற்கு பின்பு நிறைய ஜனங்கள் அவர்களை பார்க்க வந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி அடைந்த பின்பு ஒரு யூத கூட்டத்தோடு யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. சஹாபிகளுக்கு மிக சந்தோஷம். அந்த குறிப்பிட்ட அந்த யூதர்களிடம் நிறைய பணங்கள் இருந்தன. எனவே அவர்களோட எளிதாக வெற்றி கொள்ளலாம், அவர்களை கைது செய்யலாம், அவருடைய பெண்களை நாம் என்ன செய்யலாம், மனம் முடித்துக் கொள்ளலாம், அடிமையாக வைத்துக் கொள்ளலாம் என்று சந்தோஷமாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்தை ரத்து செய்து விட்டார்.
காரணம் கேட்டார்கள் பெருமானாரிடம் சஹாபிகள், யா ரசூலல்லாஹ், ஏன் யுத்தம் செய்ய வேண்டாம்? இப்பொழுதுதான் ஜிப்ரீல் வந்து கூறினார். அந்த குறிப்பிட்ட அந்த யூத மக்கள் தன்னுடைய உறவினர்களுக்கும் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்த அந்த மஹல்லாவிற்கும் அவர்கள் உதவியாளர்களாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடன் யுத்தம் செய்ய வேண்டாம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அல்லாவின் விரோதிகளாக இருக்கக்கூடிய யூதர்களிடம் யூதர்களோடு யுத்தம் செய்ய வேண்டாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்து சொல்வதற்கு காரணம் அவர்கள் செய்த தர்மமும் சதக்காவும் இருக்கிறது என்றால், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய சதக்காவிற்கு நம்முடைக்கு வரக்கூடிய அனைத்து ஆபத்துகளையும் பலாய் முசீபத்துகளையும் அது தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய இந்த இறுதி பத்தில் அதை நாம் முழுமையாக செய்ய வேண்டும். தேடி தேடி கேட்பதற்கு வெட்கப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள், உறவினர்களில் முக்கியமாக இருப்பார்கள். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன் திருமயிலே தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது லிஸ்ஸாயிலி வல் மஹரும் அதையும் சேர்த்தே கூறுகின்றான். கேட்பவர்களுக்கும் கொடுங்கள், கேட்காமல் வெட்கப்பட்டுக்கிட்டு கேட்காம இருப்பாங்க, அவர்களை பார்த்து தேடி போய் சென்று கொடுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய குர்ஆனுடைய கூற்றாக இருக்கின்றது. நரகவாசிகளிடம் சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், உங்களை இந்த நரகத்திற்கு தள்ளியது எது என்று கேட்ட பொழுது நரகவாசிகள் சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கின், நாங்கள் தொழவும் இல்லை, ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் உணவளிக்கவும் இல்லை. ஆக நரகவாசிகளுக்கான காரணம் அவர்கள் உணவளிக்காததை அல்லாஹ் கூறுகின்றார். தீனை பொய்ப்படுத்தியதைக்கு அல்லாஹ் தரக்கூடிய முகவரி, யதீம்களையும் ஆதரிக்கவில்லை, ஏழை எளியவர்களுக்கும் உணவளிக்கவில்லை என்று அளிக்காதவர்களை தீனை பொய்ப்படுத்தியவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே தீனை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மால் முயன்ற இயன்ற அளவு நம்முடைய அல்லாஹ் சொல்லும் பொழுதே நான் தந்ததிலிருந்து கொடுங்கள் என்றார். எனவே அல்லாஹ் கையிறக்கும், நீங்க கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேற கூட்டத்தை நான் ஏற்படுத்துவேன் என்று கூறுகின்றார். அல்லாஹ் பிறருக்கு கொடுப்பதற்காகத்தான் நமக்கு கொடுத்திருக்கின்றான். நாம் கொடுக்கவில்லை என்றால் நம்மளை போக்கிவிட்டு வேற கூட்டத்தை, வேற குடும்பத்தை, வேற செல்வந்தர்களை, கொடுக்கக்கூடியவர்களை நாம் ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சூரத்து தகாபனின் இறுதி வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் என்பதை பார்க்கின்றோம். காளை மாட்டை வணங்கியவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தண்டனை கொடுத்தான், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று. அதற்கு பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் மன்றாடி மன்னிப்பை பெற்றார்கள். சிலர் தற்கொலையும் செய்து கொண்டார்கள். ஆனால் இதற்கு காரணமான சாமிரி, அவனுக்கு தண்டனை இல்லை, நீ என்னை தொடாதே என்னை தொடாதே என்று சொல்லக்கூடிய மனநோய் பிடித்தவனாக அந்த கூலலாம் மிசாஸ் என்ற மனநோயை சவித்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன் அவனுக்கு மாத்திரம் தண்டனை இல்லை என்று கேட்டபொழுது சாமிரியும் அப்படித்தான், உறவினர்களுக்கு அவன் கொடுத்து வழங்கி வாழ்ந்து வந்தான், அதனால் அவனுக்கு மரண தண்டனை இல்லை, இந்த சாபம் மட்டும் அவனுக்கு உரித்தானது இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழி தர்மத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டது. மஸ்ஜித் நபவியில் திரையை விளக்கினார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு. ரௌலா ஷரீஃபாக இருக்கிறது தான் அவருடைய இல்லம், அதுதான் அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு. காம சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமாக தன்னுடைய வீட்டிற்கு சென்று வந்து ஒரு தங்க காசு ஒன்று இருந்ததை எடுத்து ஒரு ஏழைக்கு கொடுத்து விட்டு தான் தக்பீர் கட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதுவரைக்கும் கூட, ஏனென்றால் மனம் மாறிவிடும், மனம் அதிலே இன்பம் காண்டுவிடும், தான் மரணிப்பதற்கு முன்பு அவர்கள்
கடுமையான சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளில் வீடே காலி பண்ணக்கூடிய அளவிற்கு எல்லாத்தையும் வாரி வழங்கினார். தர்மத்தினுடைய நாள் என்று சரித்திரம் அதை சொல்லும். வீட்டில் சொல்ல வீட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எனவே மரணத்தின் விளிம்பில் இருக்கக்கூடியவன் அல்லா இடத்திலே கேட்பான், ஏய் நகர்த்தனி, என்னை கொஞ்சம் பிற்படுத்து, நான் ஒரு சின்ன சதக்கா கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்த அற்ப நேரத்தில் நீங்கள் தொழ முடியாது, நோம்பு வைக்க முடியாது, ஹஜ் செய்ய முடியாது. சின்ன நேரத்தில் அல்லாவை அடையக்கூடிய ஒரு இபாதத்தை ஒன்று இருக்குமானால் அது சதக்கா தான். சூரத்துல் ஜும்மாவிலே வரும், ஒரு சதக்காக கொடுத்துட்டு நான் சாலிகேனா ஆயிடுறேன் என்று அந்த அடியான் சொல்வான். இந்த மரண நேரத்தில் அவன் சொல்லுவதை, அவன் அல்லாவுடன் பேசுவதை நாம் வழங்க முடியாது. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கின்றான், மனிதன் அப்படி சொல்றான் என்று. யார் யார் எப்படி சொல்கின்றார்கள் என்பதை நாம் வழங்க முடியாது. அவன் ரப்போட பேசுவான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, நான் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன் என்று மனிதன் சொல்லுவான். அந்த சந்தர்ப்பம் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற. எனவே அந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி இந்த ரமலானின் மொத்த சாரமும் இருக்கக்கூடிய இந்த இறுதிப்பத்தை இன்னும் சிறப்பாக ஆக்கி அல்லாஹ்வோடு ஐக்கியமாக கூடிய அந்த இஃத்திகாஃபிலையும் நாம் குறைந்த அளவாவது நாம் பங்கெடுத்து தான தர்மம் வழங்கி நரக நெருப்பிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நாம் ஆக்குவோமாக. வாஹில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.